Then we shall say anymore. Let us prepare our tithes and offering to the Lord. Thanks, Lord. உங்கள் கைத்துறை பேசி அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது சத்தம் கேட்காத துணிக்கு மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தசமபாகம் காணிக்கையை இப்போதை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்திக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வுநாளின் காலைகளில் நாம் யாவரும் எழுந்து முதல் பாடலை பாடி ஆண்டவரை ஆரம்பம் முதல் நிறுத்தி வரை நீரே பொருட்படுத்தி வழிநடத்த
ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஆராதனை வழி நடத்துகின்ற பிரதர் ரத்னராஜை ஒரு பாதத்தில் வைக்கிறோம். அவரும் இந்த ஆராதனையை உற்சாகமாக நன்றாக வழி நடத்த அவருக்கு வைத்தாரோ. பாஸ்டர் மணியையும் உமது பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் போதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர் மூலம் நீர் எங்களிடம் உங்களுடைய ஜீவ வார்த்தைகளை பேசும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த காலை வேளையில் உங்கள் வார்த்தையை கேட்டு நாங்கள் பயன்பட அந்த வார்த்தைகள் எங்களுக்கு பயன்படுகிறதாக நாங்கள் விடுத்திருந்த எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பேணுகிறோம் எல்லாமே. ஆமென். ஆண்டவர் இயேசுநாமம் உயர்ந்ததும் சிறந்ததுமாக இருக்கிறது. அவர் உயர்ந்தவர், ஒப்பற்றவராக இருக்கின்றார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அவருடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தினார். அவருக்கு சாட்சியாக நாம் வாழ்வோம். நாம் யாவரும் சேர்ந்து உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம். Thank you.
உபயோகிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்து விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது நீர் அவனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை ஒளி சுட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் வரவேற்கின்றோம். நாம் கத்திருக்கிறது காணிக்கையை பிரசவம் ஸ்தோத்திர பாடலை பாடுவோம்.
வாழ வசனத்திற்கு செல்வதற்கு முன்பாக வேண்டுமாக அடுத்த பாடலை பாடுவோம். தேவ சந்தியோடு கூட இந்த பாடலை பாடுவோம். துன்ப வேலைகளிலும் அவரையே நாம் பற்றிக் கொள்வோம். ஆண்டவரே நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் அளித்தவர். இறுதி சரணம் முடிந்த பின்பு ஜலத்திற்காக நாம் எழுந்திருப்போம். பாவங்களையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம்.
நீர் எங்களுக்கு தொடர்ந்து இறக்க பாராட்ட எங்களை தயவாய் மன்னிக்க எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் எங்களுக்கு பொழிந்த ஆசீர்வாதங்களுக்காக, செய்த எல்லாவித உதவிகளுக்காக, எல்லாவித ஆத்மீக ஆசீர்வாதங்களுக்காக, நன்மையான ஈவுகளுக்காக நாங்கள் மனதார எங்களுடைய நன்றிகளை நாங்கள் இறக்கிறோம். நீர் எங்களை ரட்சித்தமைக்காக எங்களில் பலருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறேன். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை ஏனோ தானோ என்று நாங்கள் கருதாதபடி ஆண்டவரே, அந்த சுகத்தோடு பலத்தோடு கூட நாங்கள் இருக்கும்போது நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா நன்மையான காரியங்களையும் நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். இன்றைய ஆராதனையை உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த நாங்கள் வேண்டுகிறோம். நேற்று ரத்னராஜ் எஸ்தர் வீட்டில் நடந்த கூட்டத்திற்காக உங்களை சோதிக்கிறோம். வந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக, இந்த ஊழியத்தில் உங்களுடைய கரம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறது. அதையும் நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் எங்களுடைய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கு நடக்கின்ற எல்லா ஆராதனைகளையும் நீர் ஆசீர்வதிக்க, மாலை ஆராதனையையும் நீர் ஆசீர்வதிக்க தேவனை நாங்கள் வேண்டுகிறோம். பாஸ்டர் ஜேம்ஸ் ராஜாவுக்கு கிம்மாஸ்ல நல்ல ஊழியத்தை கட்டளையிட நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பா இன்று வீடு திரும்பும் போது நீர் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் வழி பயணத்தையும் அருள தேவனை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களோடு கூட இல்லாதவர்கள், பிரயாணத்தை மேற்கொண்டவர்கள் மேலும் உடைய கரம் இருப்பதாக நீரே அவர்களை பாதுகாத்து வழிநடத்த நாங்கள் வேண்டுகிறோம். நோய்வாய்ப்பட்ட எல்லாரையும் நாங்கள் இந்த காலை வேளையில் நினைக்கிறோம். நீங்கள் சைமன் சந்திரசேனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அம்மா பொண்ணுக்காக, சகோதரி மோனிக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஸ்ரீசாவுக்காக, சகோதரி ஜெயாவுக்காக, பிரதர் சைமன் முன்னுசாமிக்காக, விமலாவுக்காக தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். இந்த உடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து இறங்க அவர்களை ஆறுதல் படுத்த அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். சகோதரி சிந்தியாவுக்கும் நீ தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க தேவனை நாங்கள் வேண்டுகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற தங்க பிரகாசம், எஸ்ததனம் அவர்களே உங்களுடைய பாதத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் தொடர்ந்து அவர்களுக்கு இறங்க ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எப்பின் மேலுடைய கரம் இருக்க தொடர்ந்து நீ அவருக்கு வந்து தயை பாராட்ட வேலையில நீ தொடர்ந்து அவரை வந்து வழிநடத்த அவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக நாங்கள் சகோதரி ஜூலிங்காக செபிக்கிறோம். சகோதரி சிங்கை வந்த நோக்கத்தை நீர் அறிவீர். ஆடவரே அது வேலையாக இருந்தாலும், மேல் படிப்பாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், இந்த மகளுக்கு ஆடவரே, இந்த குடும்பத்துக்கு நீ இறங்க ஆடவரே நாங்கள் கெஞ்சுகிறோம். எப்படியாவது நீ தடைகளை அகற்றி வழிகளை திறந்து தேவைகளை சந்திக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தேவனுடைய எல்லா கூட்டங்களையும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அந்த எல்லா கூட்டத்திலும் இது வந்து இடைப்பட நாங்கள் வேண்டுகிறோம். திங்கட்கிழமை இறையில் பயிற்சி, புதன்கிழமை எங்களுடைய வேத தியானம் ஜபம், அதை நீர் ஆசீர்வதிக்க, சனிக்கிழமையும் இந்த ஜெப ஐக்கியம் இருக்கிறது, அதையும் நீர் ஆசீர்வதிக்க மற்ற எல்லா கூட்டங்களையும் தேவனே நீ தயவாய் கிருபையாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்க அந்த கூட்டங்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். என்னுடைய ஸ்ரீலங்கா பயணத்தை உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீர் என்னை எல்லா விதத்திலும் ஆயத்தமாக்கி நல்ல பயணத்தை, நல்ல ஊழியத்தை, நல்ல சுகத்தை, பலத்தை, பாதுகாப்பை நீ நல்க தேவனே வேண்டுதல் செய்கிறோம். முகாமுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவித ஏற்பாடுகளும் செய்து முடிந்தது. மீதி காலங்களில் எங்களோடு கூட இருக்க, குறிப்பாக மக்களுக்கு லீவு கிடைக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் உள்ளங்களில் நீர் வந்து கிரிக்கை செய்ய அவர்களை தட்டி எடுப்ப, இது நல்ல ஒரு காரியம், பிரயோஜனமான காரியம்,
ஆத்மீய ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை மக்கள் உணர்ந்து அவர்கள் சிரமம் பாராமல் இந்த முகாமையில் கலந்து கொள்ள தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பாசநாதனுக்காக ஜெபிக்கிறோம், நீர் அவரை ஆயுக்குமாக்கும். கேமாஸ்டர் டீக்கன் ஜான் கண்ணாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம், நீர் அவருக்கு கிருபை கொடுத்து ஞானம் கொடுத்து பொறுமையை கொடுத்து இந்த எல்லா காரியத்தையும் அவர் நல்லவிடமாக நடத்த நீர் அவருக்கு உதவி செய்யும்படி தேவனே அவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக அந்த நேரத்தில் நாங்கள் சகோதரர் சேகர் மர்சி தேவப்பிரியாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இதுகாரம் அவர்களுக்கு நீர் இறங்கி வருவதற்காக அவர்களை வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆறுதலும் தேறுதலும் அவர்களுக்கு போதுமானதாக இருக்க ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை வந்து செய்யணுமோ வருங்கால காரியங்கள் திட்டங்கள் அந்த எல்லா காரியத்திலும் நீர் இடைப்பட எல்லா காரியமும் ஞானமாக செய்யப்பட அந்த ஏற்பாடுகள் அந்த குடும்பத்துக்கு உதவியாக அது ஆசீர்வாதமாக அமைய தேவனே நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த குடும்பத்தை நாங்கள் தொடர்ந்து நினைக்க குறிப்பாக அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். அங்கே வேலை செய்கின்ற படிப்பினோடும் நீர் கூட இருந்து அந்த மகளையும் நீர் ஆசீர்வதிக்க தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்குடைய வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அந்த வசனத்தின் வாயிலாக நீர் எங்களோடு கூட பேசும் டிஸ்கஷன் கிளாஸ் மற்றபடி எங்களுடைய பகல் உணவு ஐக்கியத்தையும் நீர் ஆசீர்வதிக்க தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். குற்றம் குறைகளை தயவாய் மன்னியும் எங்களுக்கு தொடர்ந்து இறங்கும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் என்றாகும். சிறுப்பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு போகலாம். எல்லா சிறுப்பிள்ளைகளும் எல்லா சிறுப்பிள்ளைகளும் பின்னால் அந்த ரூம்ல நம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஆமென். சில வருடங்களுக்கு முன்பு சம்யஸ் பேக் ஒரு நியூ இயர் சர்வீஸ்ல புத்தாண்டு ஆராதனையில இதே பகுதியை நான் மையமாக வைத்து வேற ஒரு தலைப்புல தேவ செய்திய நான் பகிர்ந்து கொண்டேன். அது வந்து ஒரு புத்தாண்டு ஆராதனை. அந்த ஆராதனை முடிந்து ஒரு சகோதரர் என்கிட்ட வந்து சொன்னாரு, பெரும்பாலும் புத்தாண்டு ஆராதனைக்கு இந்த பகுதியை பயன்படுத்தப்பட்டாங்க
இது வந்து வாழ்க்கை வந்து குறுகியது, மரணம் கூட அதுல வந்து வருது, திடீர்னு மரணம் வந்து வரும். பெரும்பாலும் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. புத்தாண்டு ஆராதனைக்கு கடவுள் எப்படி உங்களுக்கு வந்து ஆசீர்வதிப்பாரு, ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு வந்திருக்கு, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எப்படி வந்து பெற்றுக்கொள்வது, அப்படிப்பட்ட செய்தியை தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லி, ஆனாலும் நான் வந்து உங்களை வந்து பாராட்டுறேன், ரொம்ப துணிச்சலோட கூட இந்த பகுதியை நீங்கள் வந்து பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான பிரயோஜனமான ஒரு செய்தியை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லி என்னை வந்து அவர் என்கரேஜ் பண்ணினார். நீங்க என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு வரீங்க, உங்களுக்கு வந்து தெரியும் நான் வந்து மரணத்தை பத்தி நிறைய நான் வந்து பேசியிருக்கிறேன். மரணத்தை பத்தி நிறைய நான் வந்து பேசியிருக்கிறேன், ஏறக்கால அதை பத்தி தான் இன்றைக்கு நான் வந்து பேசவும் இருக்கிறேன். அடக்காரதில மாத்திரம் இல்லை, நினைவாரதில மட்டும் இல்லை, நீங்க உங்களுக்கு வந்து ஞாபகங்களுக்கு உங்களுக்கு வந்து தெரியும் இந்த வாழ்க்கை வந்து குறுகியது, மரணத்தை பத்தி நான் அதிகமா வந்து பேசியிருக்கிறேன். அது என்ன காரணம்னா, எனக்கு மரணத்தை பத்தி அதிகமா பேசணுன்ற விருப்பம் இல்லை. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, வேதாகமும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த வாழ்க்கை வந்து குறுகியது, நம்முடைய ஆண்டவரை சந்திக்க நம்ம வந்து ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு வேதாகமத்துல நாம் வந்து பார்க்கிறோம். அதாவது வேதாகம் வந்து வலியுறுத்துறது தான் நான் வந்து பிரசங்கமா உங்கள் முன் நான் வைக்கிறேன். இன்னைக்கு இந்த பகுதியை நான் பார்க்கும் போது, இந்த பகுதியை நான் பார்க்கும் போது, யாக்கோபு இத நமக்கு வந்து எழுதுறாரு, ஒரு திருச்சபைக்கு அவர் இந்த பகுதியை வந்து எழுதுறாரு. அப்படியாக அவர் வந்து எழுதும் போது ஒரு வியாபாரி, ஒரு பிசினஸ் மேனு மைய பொருளா அவர் வந்து வைத்து, மைய உதாரணமாக வைத்து இந்த காரியங்களை வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லை, இதை ஒரு உதாரணமாக வைத்து நம்ம எல்லாருக்கும் அருமையான பாடங்களை அவர் கற்பிக்க அவர் வந்து விரும்புகிறார். இந்த யூதர்களை எடுத்துக்கொண்டால், ஜூவிஷ் பீப்புளை நமக்கு வந்து தெரியும், அவங்க வந்து வெரி கேப்பபிள், வெரி ஸ்மார்ட். நம்முடைய முதல் சீஃப் மினிஸ்டர் கூட சிங்கப்பூர்ல, பிரைம் மினிஸ்டர்ல சீஃப் மினிஸ்டர் டேவிட் மார்ஷல் ஒரு சிறந்த லாயரா அவருக்கு வந்து இருந்தது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எதே எப்படியோ யூதர்கள் தே ஆர் வெரி வெரி பிரில்லியன்ட் பீப்புள், பட் அது மட்டும் இல்லை, தே ஆர் ஆல்சோ வெரி குட் இன் பிஸ்னஸ். சைனீஸ் மாதிரி அவங்க வந்து இந்த வியாபாரத்திலையும் பேர் வாங்கிய மக்கள். ஸோ அவங்கள ஒரு உதாரணமாக அவருக்கு வந்து காட்டுறாரு. ஸோ அந்த உதாரணத்தில் என்ன நம்ம வந்து பார்க்குறோன்னா, குறிப்பாக இந்த 13வது வசனத்தில், மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். அந்த மாதிரி நினைக்கின்ற மக்களே நீங்க வந்து கேளுங்க, நம்ம எல்லாரையும் கேட்க சொல்றாரு, நம்ம எல்லாரையும் கேட்க சொல்றாரு. ஓகே, வியாபாரம் செய்யறவங்க துறை மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் துறை வந்து பிஸ்னஸ் செய்யறாரு, அவருக்கு மட்டும் இல்லை இந்த செய்தி, நம்ம எல்லாருக்கும். இந்த ஒரு வியாபாரியுடைய உதாரணத்தை நம்ம வந்து பார்க்கிறோம், ஆனால் இது வந்து எல்லாருக்கும் கேளுங்க, நம்ம எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு. ஸோ இதுல நம்ம வந்து என்ன நம்ம வந்து பார்க்கறோம்னா, முதலாவது அவருடைய திட்டத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அவங்க திட்டத்தை நம்ம வந்து பார்க்கும்போது எல்லாம் 13வது வசனத்தில் இன்றைக்கு அல்லது நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அவங்களுடைய பிளான், ஓகே, டுடே ஆர் டுமாரோ அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள்னு சொல்றாங்க, நாங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்வதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்புறம் இரண்டாவது அந்த இடம், இன்ன பட்டணத்துக்கு போய் அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது அந்த திட்டம், இரண்டாவது இடம், செகண்ட் இஸ் இ பிளேஸ். என்ன சொல்றாங்க, வி வில் கோ டு
this or that city. அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது அந்த காலகட்டம் என்ன சொல்றாங்க, அங்கே ஒரு வருடம் தங்கி, மூன்றாவது அவங்களுடைய பீரியட் we will spend a year there அப்படின்றாங்க. நான்காவது ப்ரோக்ராம், என்ன ப்ரோக்ராம், கேரி ஆன் பிஸ்னஸ். மூன்றாவது வந்து அவங்க வந்து என்ன செய்ய இருக்கிறாங்க, இந்த நிகழ்வு வியாபாரம் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இறுதியாக அவருடைய நோக்கம், நோக்கம் வந்து என்னது, பணம் சம்பாதிக்கணும். What was your purpose? Make money. சரி, இதில் வந்து பார்க்கும்போது இதில் எந்த வித தவறும் இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து திட்டமிடணும், பிளான் பண்ணணும், ஒரு இடத்தை தெரிவு செய்யணும், ஒரு காலகட்டம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து திட்டங்களை வந்து தீட்டுவது சரி, திட்டங்களை வந்து தீட்டணும். அதில் வந்து எந்த வித தவறுமே இல்லை. வி மஸ்ட் பிளான், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம வந்து சரியாக நம்ம வந்து புரிந்துக்கணும். அப்போ சார் பால் கூட அவருடைய மிஷினரி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அவர் திட்டங்களை தீட்டினார். திட்டம் தீட்டுறதுல தப்பே இல்லை, திட்டம் தீட்டுவதில் தப்பே இல்லை. என்ன தவறு அப்படிங்கிறது நம்ம வந்து கவனிக்கணும். எல்லாரும் திட்டம் தீட்டணும். முன்னால் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து சொல்றாரு, He who fails to plan, plans to fail. அப்படின்னு அவர் சொல்றாரு, ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு. He who fails to plan, plans to fail. அப்படின்னா பிளான் பண்ணணும், பிளான் பண்ணாட்டி we will fail. அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. திட்டமிட தவறுகிறவன் தவறுவதற்கு திட்டமிடுகிறான். அப்போ நம்ம எல்லாரும் திட்டமிடுவோம். ஸோ இந்த திட்டங்களில், இந்த ப்ரோக்ராமில், இந்த பீரியடில், அந்த 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 நோக்கத்தில் எந்த வித தவறு வந்து இல்லை. திட்டமிடப்படாத வாழ்க்கை, நான் சொல்கிறேன், திட்டமிடாத பட வாழ்க்கை வந்து தீட்டப்படாத கத்திக்கு சமம். திட்டமிடப்படாத வாழ்க்கை வந்து தீட்டப்படாத கத்திக்கு சமம். ஒரு தீட்டப்படாத கத்தியை பயன்படுத்தி நிறைய நம்ம வந்து சாதிக்க முடியாது. ஒருவர் விட்ட ஒரு மரத்தை வெட்ட 3 மணி நேரத்தில் இந்த மரத்தை கிளைகளை வந்து வெட்டணும் அப்படின்னு 3 hours அவருக்கு வந்து கொடுத்தாங்க. ரேமன் உனக்கு அந்த ஜாப் வந்து கொடுத்தா ஐ நோ யூ வில் அக்கம்ப்ளிஷ் தி ஜாப். கிளைகளை வெட்டிடுவேன், 3 hours செஞ்சிருவேன். இவர் ரெண்டாவது கொடுத்தப்ப அவர் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு நீங்க 3 மணி நேரம் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா 2 மணி நேரம் இந்த கோடாலையே நான் வந்து தீட்டுவேன். ஐ வில் ஷார்பன் தி எக்ஸ் ஃபார் 2 hours அண்ட் ஐ வில் கெட் தி ஜாப் டன் இன் 1 hour அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஒரு ஷார்ப்பான ஒரு இது இருக்கிறப்ப இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்குவீங்க இல்லை. சரியா, நம்ம அது மாதிரி வாழ்க்கையில் திட்டங்களை நாம் வந்து தீட்ட வேண்டியது அவசியம், அதில் தப்பு கிடையாது. ஓகே, இது என்ன தவறு அப்படின்னு நம்ம வந்து பார்த்து படிக்க வேண்டிய பாடங்களை நாம் வந்து படித்துக் கொள்வோம். இதை அவர் வந்து சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து போவோம், இதை செய்வோம், 1 வருஷம் தங்கியிருப்போம், வியாபாரம் செய்வோம், பணம் சம்பாதிப்போம், இப்படி சொல்கின்றவர்களே கேளுங்கள். ஓகே, இப்படி சொல்றவங்களே நீங்க வந்து கேளுங்கள். எதை கேட்க சொல்றாரு, நாளைக்கு நடப்பது, வெர்ஸ் 40, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. ஓகே, யூ டு நாட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுமாரோ. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, வாட் இஸ் லைஃப், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, கொஞ்ச காலத்தில் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. அதுதான் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, லைஃப் இஸ் வெரி ஷார்ட், லைஃப் இஸ் அன்சர்டன், நிலையற்ற ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும், மங்களத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை வந்து இஸ் அன்சர்டன். அதர் பாயிண்ட் அது, அவனுக்கு அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுற பாயிண்ட் அதுதான். ஸோ முதல் காரியம் இங்கே நம்ம வந்து பார்க்குற 3 காரியத்தை வந்து சொல்லலாம். முதலாவது, வி ஆர் நாட் இன் கண்ட்ரோல், ஒன்லி காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் அவர் லைஃப். சில சமயத்தில் நம்ம பதிலாக கண்ட்ரோல் மாதிரி நம்ம சேல் பண்ணுறோம், அதை கொஞ்சம் சீர் தூக்கி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரியலைஸ் we are not in control.
நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஸோ அது கடவுளுடைய கரங்கள் இருக்கிறது. இரண்டாவது, we do not know the future, வருங்காலம் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஓகே, மூன்றாவது, we may die at any time. அதை வசனம் சொல்லு, நான் சொல்ல, we may die at any time. எந்த நேரத்திலையும் மரணம் நம்மை வந்து தரும். ஓகே, இந்த வாரில் வந்து நான் வந்து இப்படி எழுதியிருக்கிற மங்களத்தை பற்றி நீங்கள் அப்புறம் வாசிக்கலாம். மங்களம் வந்து ஃப்ரைடே நம்ம எல்லாரும் துறை சித்ரா வீட்டில் வந்து பார்த்தோம். கலகலவென்று எல்லாரிடத்திலும் வந்து பேசி சென்றாங்க. நாட் ஈவன் 24 hours, இல்லை ஃப்ரைடே தான் பார்த்தோம், ஃப்ரைடே நைட் பார்த்தோம். நாட் ஈவன் 24 hours, நெக்ஸ்ட் டே ஷி பாஸ்ட். அந்த கூட்டத்தில் புதிதாக வந்திருந்த ஒரு சகோதரிக்கு அவங்க வந்து சண்டே சர்வீஸ் தலைப்பு கொடுத்தாங்க. திங்கட்கிழமை இறையல் வீட்டு பாடத்தை முடித்து சமர்ப்பித்து விடுவேன் என்று சொல்லி சொல்லி சென்றவர் சனிக்கிழமையே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடித்து விட்டார். அதெல்லாம் நடக்கிற அவருடைய வாழ்க்கையில அந்த இறையல் பாடத்தை வந்து சப்மிட் பண்ண முடியல. ஓகே, சொல்லி சென்றவர் சனிக்கிழமையே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடிச்சுக்கிட்டார். இன்று இருந்தவர் நாளை இல்லை, இன்று இருந்தவர் நாளை இல்லை. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம், ரைட். ஸோ நம்முடைய மரணம் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து நேரிடும், எப்போ நம்ம அதை வந்து சந்திக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. வந்து திடீர்னு வருகின்ற ஒன்று, ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு அப்படின்னா எந்த நேரத்திலையும், 6 வயதுலையும் மரணம் வரலாம், 100 வயதுலையும் நம்ம மரணம் வரலாம், 60 வயதுலையும் மரணம் வரலாம். மங்களத்துக்கு வந்து 52 வயதுல மரணம். அதை தான் இங்கே அவர் வந்து சொல்வதை நாம் வந்து பார்க்கிறோம். வாழ்க்கை வந்து அப்படிப்பட்டது. ஸோ அதனால் அவர் என்ன சொல்றாரு, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், அதான் தலைப்பு, ஆண்டவருக்கு சித்தமான, தேவன் சித்தம் கொண்டார்னா, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினத்தை செய்வோம் என்று சொல்லிட்டு நாங்கள் வந்து செய்வோம். கடவுளே நம்முடைய வாழ்க்கையில வந்து இணைத்து நாம் வந்து முடிவு எடுக்கணும், கடவுள் நம்மோட கூட இருக்கணும். ஆண்டவரின் வாழ்க்கை, வருங்காலம், குடும்பம், பிள்ளைகள், எல்லா காரியமும் உங்களுடைய வல்ல கரத்துல இருக்கிறது அப்படின்னு தேவனை அணுகி பயத்தோட பக்தியோட எல்லா காரியத்துக்கும் நாம் வந்து ஜெபித்து நாம் வந்து முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு முடிவு எடுக்கிறது இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில திட்டம் இல்லை அப்படின்னு சொல்ல வரல. நம்ம எல்லாரும் பிளான் பண்றோம், பணியே பிளான் கூட இல்லாவிட்டாலும் அட்லீஸ்ட் ஒன் மந்த் என்னென்ன வந்து செய்யணும். நானும் பெருசா 10 இயர்ஸ் பிளான் எனக்கு வந்து வாழ்க்கையில் இல்லை, 5 இயர்ஸ் பிளான் பெருசா வாழ்க்கையில், 1 இயர் பிளான் கூட பெருசா இல்லை. பெரும்பாலும் 1 மந்த் பிளான் தான் இருக்கும், இந்த இந்த மாதத்துல அடுத்த மாதம் நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு. சில சமயம் 2 மாதம் பிளான் அவ்வளவுதான் இருக்கும், பெருசா நான் வந்து பிளான் பண்ண நான் பிளான் பண்றது இல்லை. அப்படி போய் அப்படியா பிளான் பண்ற விருப்பமும் எனக்கு வந்து எனக்கு வந்து இல்லை. இனி பொறுத்தவரை லைஃப் இஸ் வெரி ஷார்ட், 1 day at a time. ஒவ்வொரு நாள் கடவுளுக்கு கொடுத்தா அந்த வாழ்க்கையை வாழணும், திட்டங்கள் தீர்ப்பதில் தவறு இல்லை. மங்களம் எழுதும்போது அந்த சண்டே மார்னிங் நாங்கள் அங்கே வந்திருந்தோம். நான் வந்து அங்கே 3 AM வரைக்கும் இருந்தேன், விஜில் சர்வீஸ் முடிஞ்சு மண்டே மார்னிங் 3 AM வரைக்கும் மற்றவங்களும் இருந்தார், தமிழ் இருந்தார். அப்போ அங்கே இருக்கிற ஒரு சகோதரர் அவர் வந்து விடிய காலம் வரைக்கும் இருந்தார், 6-7 o'clock வரைக்கும் இருந்துட்டு அவர் வந்து வேலைக்கு போனார். அவர் கூட பல காரியத்தை பேசி கொண்டு இருந்தோம். அவர் 3 பிள்ளைகள் வாழ்க்கையில் பல மாதிரி அனுபவங்களை கடந்து வந்தவர். அவர் சொன்ன ஒரு காரியம் என் மனசு ரொம்ப வந்து தொட்டது. அவர் என்ன சொன்னார்னா, வாழ்க்கையை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும், நான் வாழ்க்கையை நிறைய கடந்து வந்துட்டேன் வந்து சொன்னார். இரண்டாவது வந்து சொன்னார், நாம் வந்து மரணத்தை சந்திக்க எப்பொழுதும் நாம் வந்து ரெடியாக இருக்கணும். இப்போ பார்த்து நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், நான் சொல்கிறேன் சொல்லுங்க, நான் முத போகிறேன்னா என்னுடைய மனைவி வந்து முத போகிறாங்களோ எங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் மை வைஃப் சொன்னார், ஐ ப்ரிப்பேர்ட் மை வைஃப் சொன்னாரா, நான் யார் நம்பர்ல யார் வந்து போகிறேன்,
தெரியாது. நான் முதல் போயிட்டுனா யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர் டு லீட் த ஃபேமிலி. அப்படியா நான் வந்து அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் வந்து சொன்னாரு, நானும் ப்ரிப்பேர்டா இருக்கிறேன். இஃப் மை வைஃப் கோஸ் பிஃபோர் மீ, ஐ எம் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட் தட் அண்ட் டு பிரிங் அப் மை த்ரீ சில்ட்ரன் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், அதில் அதான பாஸ்து, அதான பாஸ்து உண்மை, அதான உண்மை. ஏன் இப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஏன் இப்படி ப்ராக்டிக்கல் பாஸ்து நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இவ்வளோ தூரம் வந்து சிந்திச்சு சொல்கிறீங்க சரிதான், இல்லை நம்முடைய வாழ்க்கை வருங்காலம் நம்முடைய காலத்தில் இல்லையே அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஸோ சில சமயத்தில் பாருங்கள், சில பேர் வந்து தே ஆர் நாட் ப்ரிப்பேர்டு, தி ஆர் பார்ட் ஆஃப் காட். ஏதாவது நடக்கும்போது ஓகே, சில சமயத்தில் மனைவி வந்து ப்ரிப்பேர்ட் ஆகலை, ஹஸ்பண்ட் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகலை, அவங்க திட்டுமுக்காடுறது அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்து தள்ளப்படுகிறத நாம் வந்து பார்க்குறோம். பட் எது எப்படியோ பிரியமானவர்களே, இந்த வசனம் வந்து அது ஒரே ஒரு காரியத்தை வந்து சொல்லுது, லைஃப் இஸ் ஷார்ட், brevity of life is very short, but of course it can go anytime death can meet us. அதான் பாயிண்ட், நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து எண்ணெய் கூடாத போது இப்படி இருப்போம் அப்படி அப்படி நம்ம இருக்க விரும்புகிறோம், அது தப்பு இல்லை, நம்ம இருக்க விரும்புகிறோம். பட் அது அது வந்து உண்மை இல்லையே, இதாக சில உண்மை இல்லையே, ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும். அதை தான் இங்கே வந்து சொல்கிறார். ஓகே, அதை தான் வந்து சொல்கிறார், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. ஒரு வாரத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு அவர் சொல்ல, ஒரு வாரத்துக்கு பிறகு என்ன நடக்கும் போது உங்களுக்கு வந்து தெரியாது, 2020 என்ன வந்து நடக்கும் அப்படின்னு அவர் நாளைக்குன்னு சொல்றாரு. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, யாருக்கு தெரியும், கடவுள் ஒருவருக்கு தான் தெரியும். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்க ஜீவன் எப்படிப்பட்டது. நம்ம காலையில வந்து எந்திரிக்கிறப்பா நம்ம கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்றோம்ல, ஹெல்த்தியா இருக்கிறோம், இல்லை டாக்டரை போய் பார்க்குறோம், ப்ரெஷர் எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் சரியா தான் இருக்கு, நல்லா இருக்கும் பார்க்க, நல்லா ப்ரீத் பண்ண முடியுது, இல்லை வி தேங்க் காட் ஃபார் லைஃப் அண்ட் ஹெல்த். ஆனால் உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலத்தில் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. இப்போ இந்த வசனம் வந்து 70 வயசு தாத்தாவுக்கு இல்லை, 80 வயசு பாட்டிக்கும், 70 வயசு தாத்தாவுக்கும் இல்லை. தேர்ட் ஸ்டேஜ் கேன்சர்ல உள்ளவங்களுக்கு இல்லை, டயாலிசிஸ்ல போறவங்களுக்கு இல்லை இந்த வசனம். இந்த வசனம் வந்து எல்லாருக்கும், இந்த வசனம் வந்து எனக்கு, இந்த வசனம் வந்து மோசஸ்க்கு, இந்த வசனம் வந்து பெர்லினுக்கு, இந்த வசனம் வந்து ரேமனுக்கு, இந்த வசனம் வந்து சாம்க்கு, எல்லாருக்கும். This does not only apply to 90-year-old தாத்தா. அவங்க ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எந்தெங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு தருமாறி அவங்களுக்கு இல்லைங்க. This verse is not for that people. It is for you and it is for me. It is for our young children. அதுதான் பைபிள் சொல்லுது, நம்ம எல்லாருக்கும். அப்ப நம்ம வந்து இது ரொம்ப ரொம்ப சீரியஸா இந்த வசனத்தை நாம் வந்து உள்வாங்கி கொள்வது மிக மிக அவசியம். Well, we thank God for life. கடவுள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்காரு, குடும்பத்தை கொடுத்திருக்காரு, வேலைகளை கொடுத்திருக்காரு, சேர்ச்சை கொடுத்திருக்காரு. Of course, we are very thankful. இந்த எல்லா வித உதவிகளுக்கும், இந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இறுதியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம். என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கை வந்து அப்படிப்பட்டது அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு கடைசி 2 வசனங்கள்ல அதை பார்த்து நம்ம வந்து முடிப்போம். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். ஓகே, இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. என்ன சொல்றா, டோன்ட் பி அரகன், டோன்ட் பிகம் வெரி ப்ராடோ, எல்லாம் இப்போ வந்து இப்படிப்பட்டது, இப்போ தான் நான் வந்து கிளினிக் போனேன், ஐ ஹவ் அ கிளீன் பில் ஆஃப் ஹெல்த், நல்லா இருக்கு நான், நோ ப்ரெஷர், இது இல்லை அது இல்லை, எல்லாம் ஆல் அண்டர் கண்ட்ரோல், ஹவ் ஆர் யூ, வெரி குட், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இப்படி வந்துருந்துச்சு, நாளைக்கும் அப்படி வந்துருக்கும். பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரியில வந்து இருந்த மாதிரி தான் மார்ச்சில் நம்முடைய வாழ்க்கை வந்து இருக்கும் அப்படின்னு
நினைக்காதீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய வீம்புகளில் நீங்கள் வந்து பாராட்டாதீங்க. ஓகே, வீம்புகளில் பாராட்டாதீங்க. டோன்ட் பி அரகன், அதான் பார்க்கணும். டோன்ட் டோ டோன்ட் பி ப்ரவுட் ஐ ஸோ யூ நோ எவ்ரி திங். உங்களோட உங்களோட பிளான்லாம் எல்லாம் நிறைவாகும் அப்படின்னு பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் வந்து பத்திரிகைலாம் வந்து வாசிச்சிருப்பீங்க. தொகுத்தா வந்து நம்பர் ஒன் சேர்ந்த காரு சுனாமி இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தி லாஸ். ரெண்டாவது இடத்துக்கும் மூன்றாவது இடத்துக்கும் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்பு தள்ளப்பட்டாங்க. பெரிய கம்பெனி எல்லாம் பிளேன் போட்டாங்க. அந்த பிளேன் அவங்க பிளேன் போட்ட மாதிரி அது அது நிறைவுக்குள்ள வரல. ஸோ நம்ம கொஞ்சம் திட்டங்கள் இருக்கும், நல்ல திட்டங்கள், திட்டம் தீட்டுவதில் தப்பு கிடையாது. அதெல்லாம் நிறைவுக்குள்ள வரும். என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், நான் பிளான் போட்ட மாதிரி நடக்கும், நல்லா இருப்பேன், இதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன், இதை செய்வேன், அதை செய்வேன். அது நம்முடைய விருப்பம், அது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. ஆனால் அது எல்லாம் நடக்கும்னு நிச்சயம் இல்லையே, அது எல்லாம் நடக்கும் அப்படின்னு அதில் வந்து நிச்சயமே இல்லை. அதனால் இப்படி இதெல்லாம் வந்து பொல்லாகானது. இதில் வந்து நீங்கள் பெருமைப்படாதீங்க, மேன்மை பாராட்டாதீங்க. டோன்ட் பி ப்ரவுட், டோன்ட் பி அரகன் அப்படின்னு நமக்கு இந்த வசனம் வந்து சொல்லுது. அப்போ இப்படி அவர் வந்து முடிகிறார் யாக்கோபு. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தோம், நல்லது செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லி முடிக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொல்லி வந்து முடிக்கிறாருன்னா, நம்ம வந்து உலகத்தில் கடவுள் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுத்துருக்கிறார். ரெண்டு வாழ்க்கையில் மூன்று வாழ்க்கையில் ஒன் லைஃப் ஒரு சூன் பாஸ் அவே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையானது சீக்கிரமாக கடந்து போக இருக்கிறது. ஸோ கடவுள் நமக்கு வந்து வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அதனால ஒருவர் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தோம், நம்ம எல்லாரும் நன்மை செய்ய அறிந்தவர்களா இருக்கிறோம். நாம் வந்து கடவுளுடைய பிள்ளைகள், நாம் வந்து நன்மைகளை செய்யணும். அதை செய்யாமல் போனால் அந்த செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை, அந்த செய்ய வேண்டிய நன்மைய நாம் வந்து செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். செய்ய வேண்டிய நன்மையை நாம் வந்து செய்யாமல் அது பரவாயில்ல இல்லை, இட் இஸ் அ சின், அது வந்து பாவம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த நன்மையை நாம் வந்து எப்போ செய்யணும், நாம் வந்து உயிரோடு கூட இருக்கும்போது. அந்த நன்மையை நாம் வந்து எப்போ செய்யணும், நாம் செய்யக்கூடிய கூடிய நிலையில் நாம் வந்து இருக்கும்போது தான் அதை வந்து செய்ய முடியும். ஓகே, அந்த நம்மளுக்கு அந்த பலம் இருக்கு, அந்த ஸ்ட்ராங்க் இருக்கு. ஓகே, அப்படிப்பட்ட சூழலில் தான் நம்ம வந்து செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நாம் வந்து செய்யணும் அப்படின்னு. மங்களத்துடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சில காரியம் இந்த வார இதில் ஒரு ஒரு பேஜ் அந்த பிளான் பண்ணவே இல்லை. நாங்கள் ஒரு பேஜ் வந்து எழுதுவோம் அப்படின்னு, ரெண்டு மூணு லைன் எழுதுவோம் அப்படின்னு தான் எழுதுனா என்னன்னு தெரியல. மங்களத்தை நம்ம வந்து பார்க்குறப்ப என்னன்னா, ஷீ வாஸ் என் ஆர்டினரி மெம்பர், சர்ச்சில் பெரிய ஒரு லீடர் இல்லை, இது செய்வாங்க அதை செய்வாங்க அப்படின்னு இல்லை. எல்லாருக்கும் தெரியும் ஷீ வாஸ் என் ஆர்டினரி பர்சன். பட் அதனுடைய வாழ்க்கையை அந்த ஒரு வாரத்துக்கு மேலே நான் வந்து பார்க்குறப்ப அதனுடைய வாழ்க்கையை கடவுளுடைய கிருபையினால் ரொம்ப பேலன்ஸாக பேலன்ஸாக தான் அது வந்து செய்தது அப்படின்னு நான் வந்து மனசார நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனுடைய வாழ்க்கையை பார்க்குறப்ப அதனுடைய லைஃப் எனக்கும் ஒரு என்கரேஜ். நம்ம நினைக்கிறேன் நம்முடைய எல்லாருக்கும் அதோடைய லைஃப் வந்து ஒரு 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 டெஸ்டிமனி, இஸ் அன் என்கரேஜ்மெண்ட். குடும்பத்தை பார்க்குறப்ப குடும்பத்தை நல்லா பார்த்துச்சு, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அது ஹஸ்பண்ட் சொல்கிறார், நான் சொல்லலை, ஹஸ்பண்ட் சொல்கிறார். பிள்ளையை பார்த்துச்சா பார்த்துச்சு. ஓகே, நேற்று கூட இந்த ஒய்ஃப்ஸ் பற்றி நாங்கள் எத்தனை பேசிக்கிட்டு இருந்தோம். சில வயசு வந்து எப்படி இருக்காங்க பார்க்குறது ரொம்ப கவலையாக இருக்குது. வேஸ்ட் மோஸ்ட் குட் பாயிண்ட். ஓகே, வேலை முடிஞ்சு வர்றப்ப எம்டி ஹேண்டடாக வராது, சேகருக்கு வட மர்சிக்கு ஏதாவது. ஓகே, ரொம்ப கஷ்டம் தான், டஃப். சேகர் வந்து நோய் நோய் வாய்ப்பட்ட பிறகு அன்னைக்கு சொன்ன மாதிரி
அதுதான் பிரேக் பண்ண வீட்டில். பட் அது எல்லாத்தையும் அது வந்து தேங்க்ஃபுல்லி அது வந்து நிறைவேற்றிச்சு ஃபேமிலி. பட் அது மட்டும் இல்லை, அவங்க நெஃப்யூஸ் ரிலேஷன் ரிலேஷன்ஸ் இருக்காங்க, இது நல்லா தெரியும். ஒரு ஆபத்து அவசரம் எவ்வளவோ காசுலாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கு. நானே போய் அந்த காசு வந்து ஒப்படைச்சிருக்கேன், அதுதான் சொல்கிறேன். அதோட சிஸ்டருக்கெல்லாம் அதெல்லாம் அது வந்து செஞ்சிச்சு. டஃப்தான் வாழ்க்கை, அதுக்கு ஒரு ஆள் வந்து வேலை செஞ்சு. பட் அதனுடைய காலகட்டத்தில் அது எல்லாத்தையும் அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணதை நாம் வந்து பார்க்குறோம். இரண்டாவது என்ன நம்ம வந்து பார்க்குறோம், சேர்ச்சில் அன்னைக்கு நான் வந்து சொல்லி நான் சிறப்பு நான் வந்து சொல்ல விரும்பலை. சேர்ச்சிலையும் ஷி வாஸ் வெரி ஃபேத்ஃபுல். தியாலஜிக்கல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும், இந்த சாட்டர்டே ப்ரேயருக்கு வரும், எவ்ரி வீக்கில் எவ்ரி மந்தில் வரும், எஸ்த பாபுல வீட்டில் வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கும், கேரலிங் வாயர் ஸ்ரீலங்காவுக்கு போன பிள்ளைகளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துச்சு, இந்தியாவுக்கு போகிற பிள்ளைகளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துச்சு, மலேசியாவுக்கு போகிற பிள்ளைகளுக்கு கிஃப்ட்டு, நம்முடைய சில்ட்ரன்ஸ் டேக்கு கிஃப்ட்டு. ஓகே, ஸோ அந்த விஷயத்துலேயும் ஷி டிட் நாட் ஸ்லாக், அதையும் அது வந்து செய்ததை நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, சமுதாயத்தில் நான் ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க என்னன்னா, இதில் லூக் 10 அதிகாரத்தில் மற்ற பாயிண்ட் சொல்கிறப்ப லூக் சாப்டர் 10 32-37 வந்து அங்கே பார்க்குறது நல்ல சமாரியனை பற்றியும். ஓகே, அங்கே ஃபர்ஸ்ட் அந்த தீவ்ஸை பற்றி பார்க்குறோம். கல்லர்களே, அவருடைய ஃபிலாசபி வந்து வாட் இஸ் யோர்ஸ் இஸ் மைண்ட், உன்னுடையது என்னுடையது, அந்த மாதிரி நான் இருக்கவே கூடாது. தி கிராப் அவரே அடிபட்டு கிடக்கிற அவங்ககிட்ட போய் தேடினாங்க. அவங்களுடைய தத்துவம் வந்து உன்னுடையது என்னுடையது, வாட் இஸ் யோர்ஸ் இஸ் மைண்ட். ரெண்டாவது இந்த ஆசாரியன் லேவியரை பார்க்குறோம், இந்த ப்ரீஸ் அந்த லீவாய்ஸ் அவங்க வந்து வாட் இஸ் மைண்ட் இஸ் மைண்ட், வெரி செல்ஃபிஷ், வெரி செல்ஃபிஷ். அதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம், வி கேன் பிகம் வெரி செல்ஃபிஷ் இன் அவர் லைஃப். நம்ம ஃபேமிலி தான் நம்மளுக்கு வேறு ஒன்றும் இல்லை. Okay, we can very become selfish. Bengala paarga, they are learned people, I mean, kadavude sevai irundanga. They are priests and Levites. Kadavula pathi evlo theriyum. Avan adi pottu kadakranga anga. They don't care. Maybe kudumbatha paaka poirpa, pillaiya paaka poirpa. Avanga kada mukkiyam. Ivan adi pottu kadakranga. Illa, they have no time. Paathu paakara mari poranga. Ippa neenga sila perla romba sandoshama vandhu kelvi pottu neenga solla. அம்மா பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கிறாங்க. ஐ வாஸ் வெரி டச் வென் ஐ விசிட் ஹர். என்ன சொல்கிறாங்க, சில பேர் சமைச்சு கொண்டு வந்தாங்க, எனக்கு தெரியும் ஒரு டாக்ஸி ஒரு சிஸ்டர் வந்து டாக்ஸி எடுத்து போனாங்க. எஸ்ஜிஎச் அவங்க சொல்லல, அவங்க சொல்லிட்டா கேள்விப்பட்டேன். ஸோ இப்படியா இப்படியா ட்ரெயின் எடுத்து பஸ் எடுத்து தேடி போய் பார்த்தீங்க. ஸோ ஷி வாஸ் வெரி என்கரேஜ். தேங்க்யூ, அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் வந்து இருக்கிறீங்க, நான் உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். யூ நாட் ஒன்லி திங்க் ஆஃப் ஃபாதர்ஸ், யூ ஆல்சோ திங்க் ஆஃப் த சர்ச் மெம்பர்ஸ். மச்சான இல்லங்க அவங்க யார் யாரோ சோச்சுக்கு அந்த ஏரியாவில் இருந்தவங்க. ஷி டிட் சோ மச் ஃபார் த கம்யூனிட்டி. நீங்களால எவ்வளோ செய்யற கம்யூனிட்டிக்கு மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு யூ ஆர் நாட் பிலிங், பட் ஷி கேர் ஃபார் டைம் அண்ட் ஷி வாஸ் வெரி பேஷனட் அபவுட் தட். ஓகே, ஸோ அது மாதிரி அதோட வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்குறப்ப அது வந்து ரொம்ப பேலன்ஸான ஒரு லைஃப் தான். வி ரியலி திங்க் அவுட் ஃபார் ஹர், அதோடைய முன்மாதிரியை நம்ம வந்து பார்க்குறப்ப. ஸோ இந்த இந்த ஊமையில் அந்த திருடர் மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாது. வில் வி லைக் டு ட்ராப் திங்ஸ், வாட் இஸ் யோர்ஸ் இஸ் மைண்ட், உன்னுடையது என்னுடையது. இந்த லேவியன் ஆசாரியன் மாதிரி இருக்கக்கூடாது, என்னுடையது என்னுடையது, என் நேரம் என்னுடையது, என்னுடைய பணம் என்னுடையது, என்னுடைய குடும்பம் இது என்னுடைய, இது என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், இது அவ்வளோதான். வெரி செல்ஃபிஷ். ஓகே, மற்றவங்களை பற்றி நினைக்கிறேன். அப்போ யார் மாதிரி இருக்கும்னா இந்த மூன்றாவது நபர் மாதிரி இருக்கும். அந்த மூன்றாவது நபரை வந்து பார்க்குறப்ப அது ஒரு காரியத்தை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இந்த நல்ல சமாரியன் பாருங்க, அவருடைய தத்துவம் வந்து என்ன, வாட் இஸ் மைண்ட் இஸ் யோர்ஸ், என்னுடையது உன்னுடையது, வாட் ஐ ஹேவ் ஐ வில் ஷேர் வித் யூ.
சதபங்கத்துடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும், இருக்கின்றவர்கள் தாங்க இல்லாதவர்களுக்கு வந்து உதவி செய்யணும். அப்ப உதவியை நம்ம நம்ம வந்து பார்க்கும்போது என்ன நம்ம வந்து பார்க்கிறோம், அந்த அந்த சமாதியினுடைய சேவை வந்து யாருக்கு வந்து போனுச்சுன்னா தேவை உள்ளவனுக்கு. சமாதியினுடைய சேவை வந்து யாருக்கு வந்து போனுச்சுன்னா தேவை உள்ளவனுக்கு அந்த சேவை வந்து போனுச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கணும், யார் தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்க, யாருக்கு நம்முடைய நம்முடைய உதவி நம்முடைய உற்சாகம் வந்து அவசியம் அப்படின்றத நான் வந்து பசுமா உதவி நம்ம செய்யலாங்க. பொத்தாம் பொதுவாக செய்யலாம், உதவி என்ற பேர்ல எங்கேயாவது நம்ம வந்து செய்யலாம், செய்ய அது 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 பாவம் இல்லை. ஆனால் நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கும், உண்மையிலேயே யாருக்கு நம்முடைய நம்முடைய உதவியும் நம்முடைய ஆசீர்வாதமும் தேவை அப்படின்றத நம்ம வந்து சீர்தூக்கி பார்த்து நாம் வந்து அதை நம்ம வந்து செய்யணும். ஸோ நம்ம வந்து குறுகிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு சித்தப்பனார் ஆண்டவரை சார்ந்து அவருடைய உதவியோட கூட நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து சீர்தூக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்காக கடவுளுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்தி நம்முடைய காலகட்டத்தில் கடவுள் எப்படிப்பட்ட நல்ல ஒரு காரியத்தை நம்மை அவர் வந்து செய்ய சொல்றாரோ அதை நம்ம வந்து செய்யணும். தேவை உள்ளவர்கள் ஓகே, அவரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய முதல் பயணம் 2004 இலங்கைக்கு நான் வந்து போனப்ப போர்டியஸ் தியாலஜிக்கல் காலேஜ், அதே காலேஜுக்கு தான் இப்போ நான் வந்து போகிறேன். 14 இயர்ஸ் பிறகு 14 இயர்ஸ்க்கு 14 இயர்ஸ் தான் போய் கொண்டு வரேன். அங்கே வந்து போனப்போ ஒரே ஒரு நிகழ்வு, அங்கே வந்து போகிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வெவ்வேறு சேஞ்ச்லேருந்து வருவாங்க. அப்கோர்ஸ் இனி வந்து பார்க்குறப்போ நான் வந்து லெக்சரர் புதுசாக பார்ப்போம், சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்க லெக்சரர் மோசோட பார்ப்பாங்க. அப்படியே இருக்கிறப்ப ஒருவர் வந்து இப்போ அவர் வந்து பாஸ்டராக இருக்கு, அவருடைய சேர்ச்சுக்கு என்னை இன்வைட் பண்ணார். நான் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கல, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்கல. அவர் இன்வைட் பண்ணார், பாஸ்டர் இந்த சண்டே இங்கே தானே இருப்பீங்க, ஆமாம் நான் வந்து இருப்பேன், என்னுடைய சேர்ச்சில் ப்ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு பையன் வந்தால் மெத்ரி சேர்ச்சிலேருந்து வந்த ஒரு பையன், அவர் வந்து அந்த பையன் வந்து சொன்னால் பாஸ்டர் நீங்கள் சண்டே எங்கள் சேர்ச்சுக்கு வந்து வரீங்களா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் எக்ரி பண்ணிட்டேயா, ஒரு சேர்ச்சுக்கு வந்து போகிறேன், அதனால் அங்கே வந்து போகிறேன். அப்போ அந்த பையன் வந்து சொன்னால் பாஸ்டர் பாஸ்டர் அந்த சேர்ச்சில் வந்து 8 பேர் தான் இருப்பாங்க, அந்த சேர்ச்சில் 8 பேர் தான் இருப்பாங்க, எங்கள் சேர்ச்சில் 300 பேர் இருக்காங்க, நீங்கள் எங்கள் சேர்ச்சு பாங்க அப்படின்னு. நான் வந்து 8 பேர் இருக்கிற சேர்ச்சி போகணுமா கேட்க, எங்கே போய் போகிறது போ சேட்டி கிடச்சிருந்தா எங்கே நான் வந்து போகிறேன். ஸோ ஐ ஸ்டிக் டு வாட் ஐ சி. ஓகே உங்கள் பையன் சொன்னால் என்ன பர்சன் நீங்கள் ரொம்ப தூரம் சொல்லி கேட்க மாட்டீங்க, நான் வந்து பார்க்க முடியுது உண்மையிலே 8 பேர் தான் இருந்தேன் உங்கள் குடிச்ச, நான் தான் ரொம்ப குடிச்சு போனேன் ஹைட்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா என்னையை பொறுத்த வர இந்த 300 பேருக்கு என்னுடைய விசிட்டாக ரொம்ப ரொம்ப பிரயோஜனம் இல்லை. இட்ஸ் நாட் ஐ வாண்ட் டு கோ, நான் எங்கே போனதான் என்ன, பட் இந்த 8 பேருக்கு சபைக்கு வந்து போகிறது நான் எடுத்த முடிவு நல்ல முடிவு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஓகே பிகாஸ் அந்த 4 பீப்புள் அந்த 8 பீப்புள் ஒரு குடிசையில் நினைக்கிறேன் குடும்பத்தை எல்லாத்தையும் நினைத்து அப்படியே அது வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து முடித்ததை நம்ம வந்து பார்க்கணும். சரி நம்ம எல்லாரும் இந்த பந்திக்கு நம்ம ஆயத்தம் வாங்குவோம். நம் யாருக்கும் நம்முடைய கடவுள் நமக்கு வந்து கொடுத்த நம் மடிந்து போகாமல் இருப்பது கருத்துடைய கிருபை, அதுக்காக நன்றி செலுத்துவோம்.
நன்றி செலுத்தி நம்மையே நாம் தாழ்த்தியும் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை தொடரும் நம்ம எல்லாம் கண்களை மீதி ஜெபிச்சு நான் உங்களுக்கு ஊக்குவித்ததையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனவே கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி குசியுங்கள். இது உங்களுக்காக பிரிக்கப்பட வேண்டிய சரீரமாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லி அதே பிரகாரமாக போஜனப்பட்டு பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் இதை நினைவு கூடும்படி இதை செய்யுங்கள் என்றார். உங்களால் ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகாமல் இருப்பது, இன்றைக்கு நாங்கள் உயிரோடு கூட இருப்பது உங்கள் சுத்த கிருபை. இன்றைக்கும் உங்களுடைய வசனத்தை கேட்டு இந்த பந்தியில் பங்கு கொண்ட இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்தமைக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் கேட்ட செய்திக்காக உங்களை சோதிக்கிறோம். நீர் எங்களுக்கு தய பாராட்ட எங்களுக்கு இறங்க நாங்கள் ஏனோ தானோ என்று வாழாதீன் ஆண்டவரே. உங்களுடைய உதவியோடு இதை நாம மகிமைக்கிற நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவிச்சு எங்கள் உள்ளங்களை நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் மனதார மனம் திரும்பி வாழ இதற்கு உதவிச்சு அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஒரே ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். இந்த பந்தியில பங்கு கொள்றவங்க எல்லாரும் எழுப்பிட்டு இந்த முதல் சரணத்தை மாத்திரம் பாடுவோம். பந்தி வந்து பரிமாணம் போது முதல் சரணத்தை மாத்திரம் நாம் பாடுவோம். நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள் என்றார். பின்பு
அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். இந்த பங்கில பங்கு கொள்ளும் போது அந்த இரண்டாவது சரணம் அதை மாத்திரம் பாடும். எல்லாரும் எழுந்து நின்று இறுதி சரணத்தை நாம் பாடுவோம். மன்னிக்கணும். ஆண்டவராகிய இயேசு அவருடைய சீஷரோடு கூட இருந்த போது அந்த பிரகாரம் ஒரு பாத்திரத்தையும் எடுத்து இதை நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்றார். எல்லாரும் அதை பானம் பண்ணுங்க. எல்லாரும் இறுதி சரணத்தை நாம் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Thank you.
உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அமர்ந்து